ஹாய் கைஸ், என்னடா பிளாக் ஷர்ட்னு பார்க்குறீங்களா? கருப்பு வந்துட்டு எதிர்ப்பு கிடையாது நமக்கு, அதுவும் ஒரு அழகு தானே. இன்னைக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, 75th இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி நமக்கு. இதை பற்றி என்ன சொல்கிறது, எல்லா பேருமே வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் தேசிய கொடி ஏற்றுறதாகவும், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 75th இண்டிபெண்டன்ஸ் டேவோட செலிப்ரேஷனால் வந்துட்டு எல்லா பேர் வீட்லேயும் தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. இது வந்துட்டு ஓகே, எல்லா பேருமே அதை பண்ணலாம், அது ஏன்னா இந்தியர்கள் நாம் அப்படின்ற மாதிரி எல்லா பேருமே சொல்கிறப்போ நம்ம அதை பண்ணலாம், பண்ணுறதுல அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது. அதனால வந்துட்டு நம்ம எதுவுமே அதை சொல்ல முடியாது. நம்ம ரஜினிகாந்த், நம்ம செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த், விஜய், அப்புறம் பார்த்திபன் சார், அவங்க எல்லா பேருமே வந்துட்டு அவங்க வீட்டில் தேசிய கொடி ஏற்றி அவங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே இருக்கட்டும். இன்றைக்கி தேசிய கொடி ஏற்றி அவங்கவுங்க ஆதரவு நம்ம இந்தியர்களாக ஒன்றா இருக்குன்றது வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி, எல்லா பேருமே அவங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க, தப்பு கிடையாது. இதே சொசைட்டியில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ன்றப்போ வந்துட்டு அவங்க வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்துட்டு முன்னாடி அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அவங்களோட கருத்தை வந்துட்டு தெரிவிக்கலாம். இங்கே வந்துட்டு சுதந்திரம்ன்றது வந்துட்டு எல்லா பேருக்குமே ஒன்று தான், அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்தை வந்துட்டு அவங்க தெரிவிக்கலாம், நம்ம பொதுவெளியிலே தெரிவிக்கலாம். அவங்க தனிப்பட்ட ஒரு கருத்து வந்துட்டு சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், அந்த கருத்து சுதந்திரம் வந்துட்டு எல்லா பேத்துக்குமே இருக்குது. என்னடா வந்துட்டு திடீர்னு எடுத்து திடீர்னு சுதந்திர தினத்தினால வந்துட்டு இவன் ஏதோ சும்மா டாப்பிக்கே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் நான் பண்ண கிடையாது. நானும் ஓகே, நம்ம பேசலாம், நம்மளோட ஒப்பீனியனை நம்ம சொல்லலாம், அதாவது என்னோடய கருத்தை நான் தெரிவிக்கலான்றதுனால இதை பற்றி நான் பேசுகிறேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னா, தேசிய கொடி நம்ம வந்துட்டு ஏற்றி ஆதரவு தெரிவிக்கிறோம், ரைட், ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்த்துக்கலாம், தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீமதி கேஸாக இருக்கட்டும், அந்த பொண்ணு சூசைடாக இருக்கட்டும், சூசைடாக ஒரு மர்டராக நமக்கு என்ன அதுவே என்ன தெரில, ஓகேங்களா, அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு 3 வயசு குழந்தை ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், எட்டு வழிச்சாலை, இந்த எல்லா பிரச்சனையுமே இருக்குது, சரிங்களா. அப்புறம் நீட் எக்ஸாம், அது வந்துட்டு என்ன கேள்விக்குறியாகவே இருக்குது. இது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால், என்னால் அது வந்துட்டு என்னோடய கருத்து வந்துட்டு அது ஒரு நாள் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே போராட்ட வீரர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு இதனால் நிறையா பேர் இறந்துருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அந்த சுதந்திரத்தை வச்சு என்ன பண்ணோம், அதுதான் அங்கே கேள்வியாக இருக்குது. எப்படின்னா அன்னைக்கு காந்திஜி வந்துட்டு உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார், அதுக்கு உப்புக்கு வரி போட்டதுனால அந்த போராட்டம் நடத்தினன்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நமக்கு வரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மனுஷன் பறக்கிறதுலேருந்து மனுஷன் சாகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு ஒரு வரி போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு இப்போ அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா நமக்கு, அவங்க இப்போ இருந்தாங்கன்னா இதை வந்துட்டு அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை பேர் இறந்து நமக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, எப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க, சரிங்களா. நம்ம இப்போ எப்படி ஒரு இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருக்கின்றது நமக்கு எல்லா பேருக்குமே தெரியும். நம்ம ஆங்கிலேயர்லேருந்து வாங்கி சுதந்திரத்தை நமக்குள்ளே நம்ம வந்துட்டு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எல்லா பேருக்குமே அப்படி தான் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரில. என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம்னா நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொடி ஏற்றுங்க, என்னமோ பண்ணுங்கள், தப்பே இல்லை. கொடி ஏற்றுறது ஏற்றாமறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அதுக்கு பதிலாக ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்லணும், ஒரு மரம் நட, ஒரு செடியை வாங்கி நடுங்க, அது வந்துட்டு கொடி ஏற்றுனா ஒரு 2 நாளாக நீங்கள் கலட்டிடலாம், 2 நாள் வந்துட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சு மடித்து ஒரு பீரோவில் வச்சிடலாம். ஆனால் செடி நட்டால் அப்படியே கிடையாது, அது வருஷம் ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம பிரதமர் சொல்லியிருந்தாங்கன்னா அக்செப்டபுள் தான். ஒரு கொடி ஏற்றிட்டு பக்கத்தில் ஒரு நீங்கள் செடி நட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு வேல்யூவான ஒரு 75வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு ஓகே கொண்டாடுன்ற ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு, எனக்கு அப்படி இருக்கும். ஆனால் இது அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க நம்ம நாட்டில், காவேரி நீர்நிலை ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா நேற்று நம்ம நிதியமைச்சர் அவரை வந்துட்டு அவர் காரில் செருப்பு ஓட்டி எரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன இது தெரில, அவங்களே செருப்பு ஓட்டி எரிஞ்சிருக்காங்க, எரிஞ்சது வந்துட்டு அந்த காரில் தேசிய கொடி இருக்குது, அதை கூட வந்துட்டு ஒரு மத்தியத்தில் ஆள்ற ஒரு கட்சி தான், அந்த கட்சியோட பிரமுகர்கள் சேர்ந்து அதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம எப்படி பார்க்குறோன்னா டிஎம்கேவாக இருக்கட்டும், மேலே பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே யார் வேணாலும் இருக்கட்டும், தப்பு கிடையாது,
இது ஒரு அனாகரியமான செயல் தான். இது யாரு பண்ணாலுமே, டிஎம்கே கேண்டிடேட் பிஜேபி மேல பண்ணாலுமே இது ஆகரமான ஒரு செயல், தண்டிக்கக்கூடிய ஒரு செயல் தான். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இத்தனைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு தேசிய கொடியை வந்துட்டு. நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் வந்துட்டு தேசிய கொடி எரிச்ச மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கெல்லாம் வைரல் ஆயிருக்கு. அவர் கூட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க? தேசிய கொடி இருக்கிற ஒரு காரில் வந்துட்டு அவங்க செருப்பு ஓட்டி எரிஞ்சிருக்காங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர்கள் தான், அவங்க செருப்பு ஓட்டி எரிஞ்சிருக்குன்றப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் வரப்போகுன்னு தெரில. இது மாதிரி நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, கரண்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையும் முடிக்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது சின்னதாக ஒன்று சொல்லணும்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணுன்னா, நம்ம நானாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த குடியரசு தின விழா, அதுக்கப்புறம் சுதந்திர தின விழாலாம் வர்றப்ப ஸ்கூலில் வந்துட்டு லட்டு கொடுப்பாங்க, லட்டு சாக்லேட் கொடுப்பாங்க. அதுக்காகவே வந்துட்டு காலையில் எழுந்து பவுடர்லாம் பூசிட்டு துணூர்லாம் வச்சுக்கிட்டு கிளம்புவோம் நானும். அது வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இப்போ அதெல்லாம் யோசிக்கும்போது, அன்னைக்கு உள்ளதெல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் யோசிக்கும்போது நம்ம ஒரு லட்டு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு சுதந்திர தின விழாக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய பசங்கள் ஆக ஆக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப வந்துட்டு எத்தனையோ போராட்டங்கள் அதனால் இறந்துருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்துட்டு அந்த நாள் நம்ம கொண்டாடுறோம், அரசு விடுமுறையாக அதனால நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறப்ப தெரியறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குன்றோம்னா அதுக்கு அவங்க தான் காரன்ற மாதிரி தெரியுது. சரி, அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதாவது நம்மளோட உரிமைன்னு ஒன்று இருக்கும். இப்போ என்னோடய உரிமையை வந்துட்டு இப்போ பேச்சுரிமை இருக்குது, கருத்துரிமை இருக்குது. இந்த உரிமையை வந்துட்டு நான் இன்னைக்கு இவ்வளோ ஓப்பனாக பேச முடியுதுன்னா அதுக்கு அவங்க காரணம். இதே இது நான் இன்னமும் இன் டீப்பாக போய் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் வந்துட்டு இன்னைக்கு இதுதான் சுதந்திரமான்றதா என்னோட கேள்வி. சரிங்களா, இப்படித்தான் நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதோட ஒப்பீனியன் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடாவே இவ்வளோ பேசுகிறானே, என் வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறான்றான்லாம் கவலை. ஒரு பேர் பார்த்தாலுமே எனக்கு அது ஓகே தான், ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஒரு பேருமே வந்துட்டு ஒரு செடி நட்டாலும் போதும், அவ்வளோதான். அதுதான் என்னோட ஒப்பீனியன், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி கருப்பு சட்டையை போட்டு இதை இவ்வளோ பேசுகிறான்லாம் நினச்சிடாதீங்க. அது வந்துட்டு அப்படி கிடையாது. அது ஏன்னா நம்ம தமிழ்நாட பொறுத்தளவு பெரியாரிஸ்ட்டு தான் அப்படி பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் பெரியாரை பற்றி படித்தவங்களாக இருக்கட்டும், அவ்வளோதான். பெரியாரை பற்றி படித்தவங்களாகவே இருக்கட்டுமே, ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் நம்ம கலைஞராக இருக்கட்டும், நம்ம எம்ஜிஆர் அவங்களாக இருக்கட்டும், அவங்களோட வழிகளில் நாங்கள்லாம் வந்துட்டு அந்த ஜென்ரேஷனில் வர்றவங்க தான். நாங்கள் எல்லா பேருமே அவங்கள பார்த்து அவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வர்றவங்க. அதுவும் ஒரு சில அரசியல் தலைவர்கள்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நம்மளோட மொழி கோட்பாடு, மொழியை பற்றி வெளியில் பேசுகிறது, நம்மளோட சுதந்திரம், நம்மளோட பேச்சுரிமை எல்லாமே நம்ம நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம அதை வெளிப்படையாக பேசலான்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் வந்துட்டு இதே விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போகிறப்ப, இந்த வீடியோ வந்துட்டு வெளியில் போய் பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு உண்டா சட்டம் பாயக்கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் நம்மளோட இந்தியா. நம்ம ரஜினிகாந்த் கூட சொல்லியிருந்தார், நாடு இல்லைன்னா நாம இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். கரெக்டு தான், இல்லைன்னா சொல்லலை, நாடு இல்லைன்னா நாம இல்லை. அதே மாதிரி தானே மற்ற ஜீவராசிகளும், அதையே நம்ம மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டோம். இன்றைக்கி ரோடு டெவலப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எவ்வளவோ மரங்களை வெட்டி அழிக்கிறோம். அதை பற்றி நீங்கள் ஒரு மரம் நடுறதை பற்றி நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டதில்லை. நீங்களே ஒரு படம் நடிச்சிருப்பீங்க, 2.1 சொல்லிட்டு ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பீங்க, பறவைகளை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பீங்க. அதான் இப்போ நம்ம இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி அழிச்சிட்டா நம்ம எங்கே மனுஷன், உங்கள் படத்தில் உள்ள ஒரு தத்துவம் தான், மனுஷங்க எங்கே வாழணும்னா பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்தால் தான் மனுஷங்க அதை வாழ முடியும். அப்போ தான் வந்துட்டு மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியான இடமா அது இருக்கும். அதுதான் உண்மை. இதே நீங்கள் நேற்று நீங்கள் பேசிவிட்டு இருந்த வீடியோவில் நீங்கள் ஒரு தேசிய கொடியை ஏற்றிட்டு ஒரு மரச்செடி நடுங்க, ஆளுக்கு ஒரு மரச்செடி நடுங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் அதை பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக உங்களை தெரியும் மிஸ்டர் ரஜினிகாந்த். எல்லா பேருக்குமே உங்களை எல்லா பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஒரு அஸ் எ ஃபேன் பாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நீங்கள் சொல்லலைன்னு சொல்கிறது ஒரு கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது. அது நீங்கள் பேசினாலே நிறையா விஷயம் வந்துட்டு தப்பாக போய் சேர்ந்துருது. அது தயவு செஞ்சு இதையும் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணி, இது உங்களோட பார்வை வருதான்னு தெரில, ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி இதே நீங்கள் சொன்னால் கொஞ்சம் எல்லா பேருக்குமே நல்லதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பசுமையாகவும் இருக்கு நம்மளோட தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியா கொஞ்சம் பசுமையாக இருக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம வருங்கால ஜென்ரேஷனுக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னா, நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு நம்ம வீட்டில் கொடியேற்றுறோம் ஏற்றலை, அது அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜில் வந்துட்டு கண்டிப்பாக கொடியேற்றுவாங்க, அந்த இடத்துல போய் நின்று நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது.
அப்புறம் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் ஏற்ற தான் போகிறாங்க, அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண தான் போகிறாங்க, பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் அதை நம்ம கொண்டாடக்கூடாது, நம்ம சொல்லவே கிடையாது. அது கொண்டாடணும், கொண்டாடக்கூடிய ஒரு விஷயந்தான் அது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுனால நம்ம எல்லா பேருமே ஒவ்வொரு செடி வாங்கி நட்டுறலாம், சரிங்களா? நம்ம இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில, அந்த பார்க்குறவங்க ஒரு 10 பேர் பார்த்தாலுமே ஒரு 10 செடியை வாங்கி அவங்க வீட்டு முன்னாடியோ எங்கேயாச்சும் அவங்க அவங்க வழக்கமாக போகிற இடமா இருக்கலாம், அவங்களால பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அந்த செடியை வாங்கி நட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா போகும், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல் என்னையை பொறுத்தளவு. நீங்களே அதை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம், பாய், டேக் கேர்.